இனிமே கண்ண முடித்து ஒரு அரசாங்கத்தை வீணாக குறை சொல்லக்கூடாது குற்றம் சொல்லக்கூடாது அதுவும் இது மாதிரி வலைதளங்களில் பேசும்போது ஊடகங்களில் பேசும்போது சரியான அது தெரிஞ்சா பேசுங்க இல்லைன்னா பேசாதீங்கன்னு தான் சொல்லுவாரு அப்படிப்பட்டவர் எப்படி சொல்லுவார் அவருடைய முதலமைச்சருடைய படங்கள் முதலாம் துணை இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய படங்கள் அவருடைய துணைவியார் படங்கள்லாம் இன்றைக்கி வந்து பல வலைதளங்களில் வந்திருக்கு அது என்ன அது அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல முதலமைச்சர் ஏன் என்னை படத்தை அவர் கூட நான் எனக்கும் அந்த சாபர் சாதிக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை எனவே அவர் படத்தை என்னோடய சேர்த்து போட்டது தப்பு எனக்கு அவருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லை அயலர் அணிக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அண்ணா திமு திமுகவுக்கும் அயலர் சம்மந்தம் இல்லை அவர் எப்படி பொறுப்பு வாங்கினாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் எதுவுமே இல்லை இன்றைக்கி எங்களுக்கு என்ன கேள்விப்பட்ட அளவுக்கு நடந்து முடிந்த அந்த இளைஞர் மாநாட்டுக்கு கூட அவர் நிதி அளித்தார்னு கூட சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் அதெல்லாம் ஊடகத்தில் சொன்னோமா நிதி அளித்தார் வச்சாருன்னு அவர் நிதியெல்லாம் அழித்திருக்காரு அதை நிதி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை வச்சு சொல்கிறது எதிர்கட்சிகள் வந்து என்ன அப்புறம் ஆளுங்கட்சி இதே நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரு ஆளுங்கட்சியை வந்து துதிப்பாடுறக்கா எதிர்கட்சி இருக்குது எதிர்கட்சி ஆளுங்கட்சியுடைய குற்றங்கள் குறைகள் நிறைகளை சொல்லி சுட்டி காட்டினா தான் ஆளுங்கட்சிக்கு வந்து மக்கள் பணியை இன்னும் சுறுசுறுப்பாக செய்யணுன்றதுக்காக தான் இன்றைக்கி எங்களுடைய பொதுச் செயலாளருடைய நடவடிக்கை இருக்குமே ஒழிய வேறு முதலமைச்சரே சிறுமைப்படுத்தணும் வைக்கணும் தேவையில்லாமல் சொல்லணுன்றதெல்லாம் கிடையாது